அதே பழைய உணர்ச்சிகள் எண்ணங்களே தான் என் வாழ்க்கையா? ரொம்ப நொந்து கேட்கப்பட்ட கேள்வி. அதே பழைய உணர்ச்சிகள் அதே பழைய எண்ணங்களே தான் என்னுடைய வாழ்க்கையா? வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு 4 வீடியோக்கள் கொடுக்கப்படுகின்றன. எல்லாமுமே வந்து ஏற்கனவே 2500க்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கின்றன. எல்லாமுமே உயிரின் ரகசியம், பிரம்மாண்டமான தேசகாலமாக இருக்கும் பிரபஞ்சத்தின் ரகசியம், அணுத்துகள்களின் ரகசியம், கருப்பு விசை, கருப்பு ஆற்றல், எல்லா சகலமும், கருப்பு புள்ளி, பிளாக் ஹோல் அப்படின்னு எல்லாத்த பற்றியும், அப்புறம் தாவரவியல், உயிரியல் எல்லாம் கொண்டு வரப்பட்டு மெய்ஞானம் தான் இங்கே முடிவு, அதற்கு சும்மா இருக்க வேண்டும் என்று முடிக்கப்பட்ட 2500க்கும் மேற்பட்ட சத்சங்கங்களை கண்டு தெளிந்து அற்புதமான ஆனந்த வாழ்க்கை வேண்டும் என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்புறம் பெல் பட்டனே அழுத்துங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். காத்தால 7 மணிக்கு ஒன்று வருது, மத்தியானம் 12 மணிக்கு ஒன்று வருது வீடியோஸ், சாயந்தரம் 7 மணிக்கு வருது, நைட் 9 மணிக்கு வருது. எல்லாம் வந்து முக்கியமான நம்மை பற்றிய ரகசியம். அதனால தொடர்ந்து இணைப்பீர்கள். அதே பழைய உணர்ச்சிகள் எண்ணங்களே தான் என் வாழ்க்கையா? சம்சார சுழற்சி, த சைக்ளிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. கீழே ஒரு வட்டம் போட்டு மேல இருக்குது கொரோனா வைரஸ் நினைச்சிடாதீங்க, அது வந்து சூரியன் அந்த மாதிரி கொடுத்தோம்னா அது அப்படியே போட்டிருக்கு. ஸோ நடுவில் மையத்தில் மேலே இருக்கிறது வந்து சூரியன், அதுவும் அதே தான், அதே கதை. 4 யுகங்களாக 14 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி சிதறி வெடித்த, ஒரு புள்ளியிலிருந்து சிதறி வெடித்த பிக் பேங்கு இன்னைக்கு சூரியனை, அது இன்னும் இருந்துகிட்டு இருக்கும் அது மாட்டுக்கு. ஸோ நம்மளுடைய பூமி சோண்டு 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 வர மாதிரி ஒரு வட்டத்தில், என்ன ரிசைக்ளிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் அதுக்கு போட்டிருக்கோம். உள்ள திரும்ப திரும்ப அதே உணர்ச்சிகள், அதே எண்ணங்கள். ஆமா, இன்னைக்கு காத்தால எழுந்துக்கும் போது என்ன உணர்ச்சி என்ன இருந்ததோ அது வேற விதத்துல அப்படியே வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு புதுசு மாதிரி பிரமிப்பு, புதுசா நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரியும், ஃப்ரெஷ்ஷா வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரியும் பிரமிக்க வைப்பது வந்து நான் பாவம். நான் பாவத்துக்கு அழுத்தே போல, ஏன் கண்டுபிடிக்காத வரைக்கும் அது நல்லா அடர டென்ட்டு போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு நம்ம கிட்ட. இது நான் என்னும் அகந்தை பாவம், உடம்பு மயமா இந்த உலகத்துல எல்லாத்தையும் தன்கிட்ட சுட்டறிவு மூலமா பதிச்சு வச்சிருக்க மாதிரி ஒரு திருப்தி, ஒரு நிறைவு. ஏன்னா அது வந்து பாடமே எடுத்துக்கல, பாடம் எடுத்துக்காத இடம், உண்மையா அனுபவிப்பவன் யார் என்று உணராத நான் பாவம் பயங்கரமான உபத்திரவம், பிரச்சனையா போய் முடியும். ஏன்னா பாடங்கள் கொடுக்கப்படும், கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது, உணரும்படியா இல்லாமல் அது மறத்து போய்விட்டது. சோ இங்க பாத்தீங்கன்னா சம்சார சுழற்சி, நம்ம என்ன பண்றோம், 3 நிலைகளுக்கு ஆட்படுறோம். நனவு நிலை, கனவு நிலை, ஆளுறக்க நிலை. அம்மா வயிற்றுல ஒரு கருவா உருவாறுது ஏற்கனவே இங்க இருந்தது. அப்பாவுடைய விந்தும் அம்மாவுடைய கருமுட்டையும் முன்னாடியே நாம் வந்து மனத்தில் பதிந்திருக்கிறோம், உணர்ச்சிகளாக மனம் வைத்திருக்கிறது. இப்பவே உங்களுக்கு உடம்பு வலிக்குதுன்னா கூட அந்த வலி எவ்வளோ எக்ஸாக்டா சொல்லவே முடியாது, வார்த்தைகளுக்குள் அடங்கவே அடங்காது. ஏன்னா வேற ஏரியாது, வேற டொமைன், வேற பிரதேசத்தில் இருக்கிறது உணர்ச்சி, வலி, சந்தோஷம், கிளுகிழுப்பு இதெல்லாம். அப்படியே அதற்கு வார்த்தைகள் போடுகின்ற மனம் வேற இடம், அது வேற சூப்பர்ஃபிஷியல். உடனே வந்து வார்த்தை போட்டுது, ஐயோ ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குதுக்கு இந்த ரொம்ப இசைக்கொள்ட்டு எவ்வளோ சொல்ல முடியாது. பௌதீகத்துல ஒரு பொருளை வந்து அடர்த்தி அது இது எல்லாம் மேக்ஸ்ல சொல்லிடலாம். சப்ஜெக்டிவா, சப்ஜெக்டிவ்னா என்ன, நம்மளுடைய உணர்ச்சிகள் எண்ணங்கள்ங்க. இதை வந்து இன்னும் எந்த சயின்ஸும் கண்டுபிடிக்கல, மருத்துவம் எல்லாம் உள்ள போவே இல்லை. பூமியில இருக்கிற எவ்வளவோ சயின்சஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு துறையும் எடுத்துக்கோங்க, ஆயிரக்கணக்கான சயின்சஸ் இருக்கு, அத்தனை சயின்ஸும் கிட்ட நெருங்கல மனத்தை பத்தியே. ஆனா மெய்ஞானம் முடிச்சு வச்சிடுச்சு, இவைகளையும் சாப்பிட்டு கபலீகரம் பண்றோம். நம்ம நம்மளுடைய சச்சங்கத்துல என்ன பண்றோம், அதோட அர்த்தம் இது, அதுக்கு தனியா அர்த்தமே கிடையாது. ஒரு கருப்பு விசை, கருப்பு ஆற்றலுக்கும் கருப்பு பருப்பொருளுக்கும், அதாவது டார்க் எனர்ஜிக்கும் டார்க் மேட்டருக்கும் தனி இருப்பு கிடையாது.
அப்படின்னு எல்லாம் எல்லாத்தையும் உடைச்சு சொல்றோம். ஸோ இங்க வந்து முழுமையான நிறைவு இது, இதை உணர 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 தெளிவு, வாழ்க்கையில உயிர் பயம் போறது. இப்படி பாத்தீங்கன்னா பழைய பதிவுகள் தான் உணர்ச்சிகள், அது வந்து உடம்பு சம்பந்தம் இல்லாமல், உடம்பு மனத்தோட சம்பந்தம் இல்லாமல், மன மகந்தையோட சம்பந்தம் இல்லாமல், புத்தியோட சம்பந்தம் இல்லாமல் இயங்கவே இயங்காது, உயிர் எழுந்துக்கவே மாட்டோம் நம்ம. அதாவது அகந்தை, புத்தி, மனம், உடல், இது நாலுமாதான் வந்து விழிப்பு நிலைன்றதும் வருது, கனவு நிலைன்றதும் வருது. கனவுல சினிமா மாதிரி காட்சி, சினிமா மாதிரி உடல், சினிமா மாதிரி உணர்ச்சிகள், எல்லாம் சினிமா. அங்கே திரையும் நாமே, கனவு காண்பவன் மேலேயே கனவான கனவு பிரபஞ்சமும் அங்கே விரிகிறது, இங்கேயும் விரிகிறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இது தெரியறது பேரு உண்மையை பற்றிய ஞானம். உண்மை எங்க இருக்கு? இது ரெண்டு நனவு கனவு அப்பாற்பட்டு அங்க ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு, அதை போய் தரிசிக்கணும். அதுக்குதான் நம்ம சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சொல்றோம். நில்லு, உள்ள நில்லு, உள்ள திரும்பு, நில்லு, கடந்துரு, கடந்துரு, உணர்ச்சிகளை கடந்துரு, எண்ணங்களை கடந்துரு அப்படின்லாம் கிளியாரா சொல்றோம். வேற முறையே இல்லை. சோ அப்படி சொல்றோம். இல்லாவிட்டால் என்ன ஆறுது? அதே குட்டையில ஊறின மட்டைன்னு வாங்க, புரியுதுங்களா? இங்கே பொத 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 பொதன்னு ஊறிக்கிட்டு உடம்பு மத்திரம் புதுசு போல, நாலு மத்திரம் புதுசு போல, புரியுதுங்களா? ஆனா அதே உணர்ச்சி தான், உங்க உடம்புக்குள்ள ஓடுறதும் அதே உணர்ச்சி தான், உங்க புள்ள உடம்புக்குள்ள ஓடுறதும் அதே உணர்ச்சி தான், உங்க பேரப்பையன் உடம்புல ஓடுறதும் அதே உணர்ச்சி தான், சகலமான மனிதர்கள் கிட்ட ஓடுறதும் அதே உணர்ச்சி, அதே எண்ணங்கள். டைமிங் வேற வேற இருக்கும். ஏன்னா அகந்தை வந்து ஒரு தனித்தனி வேகத்தை வச்சுக்கிட்டு இருக்கு. அகந்தையால தான் இப்படி போகுது. இதே ஒரு ஒரு மாட்டு இனம், ஆட்டு இனம், பறவை இனம் அப்படின்னு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா உணர்ச்சிகள்ல கரெக்டா அடங்கி இருக்கும் எல்லாம். இவங்கிட்ட மாத்திரம் ரொம்ப தருதலத்தனம். இது ஈகோனால. ஈகோ என்ன பண்ணுது? இன்னொருத்தர்கிட்ட வர போட்டி உணர்ச்சி உங்ககிட்ட இப்ப வந்திருக்காது, இப்ப பெருந்தன்மையா நீங்க இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா நீங்க பயவீங்க பொறாமையும் போட்டியும் கொண்டு. சோ என்ன ஏதுன்னே புரியாதுங்க. சோ இப்படி ஒட்டுமொத்தமான விழிப்பு நிலையே அகந்தையினுடைய பழைய பதிவுகளான உணர்ச்சிகள் வந்து திருப்பி திருப்பி பழையனால என்ன அர்த்தம்? இப்ப கூட புதுசு இல்ல, நாளைக்கு இனிமேதாங்க விடிய போகுது. நாளை சூரியன் புதுசு இல்ல, நாளைய நீங்கள் புதுசு இல்ல, நாளைக்கு உங்களுக்கு வரப்போற உணர்ச்சிகள் புதுசு இல்ல, எண்ணங்கள் புதுசு இல்ல, உறவுகள் புதுசு இல்ல, எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அகந்தை என்ன பண்ணுது? அப்படியே ஓட்டு, எல்லாரையும் அப்படியே ஓட்டிக்கிட்டு போ, அப்படியே ஓடட்டும். ஒருத்தர் உணர்ந்தவர் வரும்பொழுதுதான் விடிவு. இந்த சத்சங்கத்தினாலதான் மனித இனத்திற்கே விடிவு. தைரியமா சொல்றேன், இதுல வந்து ஆணவம் கிடையாது, அகங்காரம் கிடையாது, தைரியமா சொல்றேன். அதனால உணர்ந்தவர் வரும்பொழுதுதான் உண்மைகள். அப்படியே இன்றைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் விஞ்ஞானம், விஞ்ஞானிக்கே எடுத்து சொல்லலாம், இது இப்படி இருக்கு, மனத்தில் எல்லாம் பதிந்து இருக்கிறது, சூரியன் மனப்பதிவு. ஆனா அதுக்குள்ள டெக்னாலஜி மாதிரி மனம் வந்து சாப்ட்வேரா இயங்கிக்கிட்டு இருக்கு சூரியன் கிட்ட. மனிதன் கிட்ட 6000 புத்தி கொடுக்கப்பட்டிருக்கு, 6வது அறிவு இருக்கு, அது ஓரறிவுலயே இருக்குன்னு சூரியன். சூரியன் மூலமாக பிறந்த 5 அறிவு பசு வரைக்கும் 5 அறிவு இருக்கு. மனிதன்கிட்ட 6 அறிவு இருக்கு. அவங்க கிட்ட வந்து உள்ள எல்லாம் பிரதிபலிக்குது. சூரியனை பத்தி பிரதிபலிக்குது, பசுவை பத்தி பிரதிபலிக்குது, குவாண்டம் பிசிக்ஸ் தெரியுது, மருத்துவம் தெரியுது, எல்லாம் தெரியுது. எல்லாம் யாருக்கு தெரியுதுன்றது மட்டும் இன்னும் மனித இனம் உள்ளே போல, மனம்னா என்னன்னு கூட போல. அதனால இத நம்ம நோக்கி திரும்பினோம்னா பாக்கியம் பெற்றவர்கள் நிக்க ஆரம்பிச்சிடும். இததான் சொல்ல வரோம். இல்லாட்டி இது என்ன? அதேதான், குட்டையில் மூறிய எருமை, ஊறிக்கொண்டிருக்கின்ற எருமை, மட்டை அப்படின்ற மாதிரி சுத்தி 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 சுழிச்சுல, அதே எண்ணம், அதே உணர்ச்சி, அதே விடைகள், அதே திருப்தி, சந்தோஷம் கூட அதே திருப்தி தான். புரியுதுங்களா? இப்ப புதுசு மாதிரி தெரியும், இப்ப சாப்பிடுற சாப்பாடு புதுசு மாதிரி தெரியும். யாருக்கு தெரியுது? யார் சாப்பிடுறவன், யாருடைய திருப்தி உணர்ச்சி, யாருடைய சந்தோஷ உணர்ச்சி, இது எல்லாம் தான் வந்து இந்த மெய்ஞானம் ஒண்ணுதான் சொல்லிக் கொடுக்கும். அது சொல்லிக் கொடுக்குற விதமே என்ன? நம்ம காத்தால ஒரு மணி நேரம் சும்மா உட்காருப்பா, உன்னை தாங்கிக்கோப்பா, வெறுமை பாரு, வெறுமை பாரு, தியானம் பண்ணாத, மந்திர ஜபம் கொண்டு வராத, உனக்கு தெரிஞ்ச ஆன்மீகமே கொண்டு வராத, ஒண்ணுமே கொண்டு வராத, குழந்தை மாதிரி வெறுமை உட்காரு. என்ன வருதோ அது நீ இல்ல, வரும், நீ இல்லைன்னு நீ தெரிஞ்சுக்கணும். வராம அதை அழுத்துறது கிடையாது, வரும், நீ இல்லாது.
ஏன்னா தூங்கும்பொழுது எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு அசைவின்மையும் மௌனமும் தான் நம்மளுடைய சொரூபம் அப்படின்றது உணர்த்தப்பட்டு அது மூலமா இந்த சும்மா இரு பண்ணப்படணும். என்னுடைய தன்மை ஆண்டவரகம் போன்றது, இங்க வந்து இந்த உணர்ச்சிக்கு இடமில்லை உதாசீனப்படுத்து, எண்ணத்திற்கு இடமில்லை உதாசீனப்படுத்து. அது வந்து நீ உதாசீனப்படுத்துறது தான் ஞானம் அடையிறது. அது அப்படியே அடக்கிட்டு வர விடாம பண்றது, ஏதோ பண்றது, எப்படியோ இருக்கிறது, இல்லாட்டி இதை பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை. வர நீ தெளிய, அது போக விலக நீ சுரூபம். இப்படியே வந்து இந்த ப்ராசஸ், அபவுட் டர்ன் ப்ராசஸ் உள்ள நடக்கணும். இதுதான் சும்மாயிரு. இதை பண்ணுங்க. 10-14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் அரை மணி நேரம் காத்தால் எழுந்து உடனே வெறுமை பெரியவர்களுடைய கைடன்ஸோட உட்காரட்டும். ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் பண்ணட்டும். பெரியவர்கள் 14 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் காத்தால ஒரு மணி நேரம், நைட் ஒரு மணி நேரம் தொடர்ந்து பண்ணுங்க. அடுத்த கேள்வி பதில சந்திப்போம். இதுதான் எல்லாம் பழசு, கம்ப்ளீட்டா ஜங்கி ஆடு. இன்னும் ஒரு 100 வருஷம் கூட போட்டோம் அது கூட பழசு, 1000 வருஷம் போட்டோம் அது கூட பழசு. ஏன்னா பிரபஞ்சத்துக்குள்ள பிரபஞ்சம்னு ஒரு பொருளே இல்லை, அணுக்குள்ள அணுவே இல்லை, உங்க உடம்புக்குள்ள நானும் ஒத்தரும் இல்லை. சோ எல்லாம் கற்பனைகள். இந்த கற்பனைகள் ஆழ்ந்த உறக்கத்துல மெய்ப்பிக்கப்படுகிறது. இல்லை, குவாண்டம் ஃபீல்டையும் கடந்து ஒரே ஒரு பொருள் இருக்கிறது, அது வந்து நம்மளுடைய உண்மையான தானாக ஆன்ம பொருளாகவே இருக்கின்றது. இதை அறிதலே மனித வடிவு எடுத்ததற்கான லட்சியம். அவ்வளவே, முடித்துக் கொள்கின்றேன். நல்லது.